வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சர்வருக்கு வந்து ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் வந்து என்றைக்கு வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கரீனா தரப்புலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் அப்படின்றத அந்த கை ஃபுல்லாக வந்து நெருப்பு எறியும் பாருங்கள், அந்த எஃபெக்ட் தான் நம்மளுடைய சர்வருக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சர்வர் மற்ற நாட்டோட சர்வர்லாம் வந்து கொடுத்துட்டாங்க, முன்னாடியே அந்த ஈவெண்ட்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியன் சர்வருக்கு வரும் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் இப்போ வந்து கரீனா தரப்பில் அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய சர்வருக்கு அந்த ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் வந்து கொண்டு வர போறானுங்க. என்னைக்கு கொண்டு வர போறாங்க அண்ட் அது எப்படி இருக்கு, அந்த ஈவென்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணனும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா, இந்த மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கனா, மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடிக்கடி நிறைய வீடியோஸ் வந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். சோ நம்ம அப்லோட் பண்றது எல்லாமே வந்து இந்தியன் சர்வர்ல வந்து கண்டிப்பா வந்து வரக்கூடிய ஒரு ஈவென்ட் தான், ஓகேங்களா. மற்ற சர்வரில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டை பற்றிலாம் நம்ம அதிகமாக பேச போகிறது கிடையாது. ஸோ இந்த ஃப்ளேமிங் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக இந்தியன் சர்வருக்கு வந்து வரப்போகுது, அதனால தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து என்றைக்கு வருது அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளேமிங் ஃபேஸ்டை வந்து இந்தியன் சர்வருக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து நான் சொல்ல அஃபிஷியலாகவே வந்து கரீனா தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து இந்த வீடியோவை வந்து நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. எப்படா கொண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ உடனே வந்து கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஃப்ரீ ஃபயரில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போனா இந்த மாதத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதத்தில் வந்து பூயா ஈவெண்ட் வேறு இருக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் வந்தது அப்படின்னா அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும், அந்த ஈவெண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்றத சொல்றேன். இந்த ஈவெண்ட்டோட நேமே வந்து ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் அப்படின்னு தான் வந்து குத்துக்கிறானுங்க. அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு வீல் மாதிரி தான் வந்து குத்துக்கிறானுங்க. ஒரு டைம் நம்ம ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா 20 டைமண்ட் கொடுக்கணுமா, 10 ஸ்பின்னுக்கு வந்து 180 டைமண்ட் தான் கொடுக்கணுமா, பரவாயில்ல ஓகே. இதில் வந்து இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஒருத்தன ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு டைமண்ட் பேக் வந்து குத்துக்கிறானுங்க. அதான் நமக்கு எடுத்தோடனே தெரியுது, 10,000 டைமண்டுக்கு ஒரு டைம் கம்மிப்பா. இந்த மாதிரி ஒரு பேக் வந்து இதில் குத்துக்கிறானுங்க, செம. அதுக்கப்புறம் நம்மளுடைய நெருப்பு கை குத்துக்கிறானுங்க ஃப்ளேமிங் ஃபிஸ்ட்டு. இது ரெண்டும் தான் வந்து இந்த வீலில் வந்து ஒருத்தானதாக எனக்கு வந்து தெரியுது. மற்றதெல்லாம் கன் பாக்ஸ், எமோட், இந்த மாதிரி முக்க முக்க வந்து குத்துக்கிறானுங்க. சரி, இந்த மாதிரி தான் வந்து அந்த ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் வீல் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணணும், ஓகேங்களா. அது இல்லாமல் மேலே வந்து 10 ஸ்பின், 20 ஸ்பின், 30 ஸ்பின்னுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரிவார்டு வந்து கொடுக்குறானுங்க. சரி, நம்ம ஒரு டைம் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் விழுனாலும் பரவாயில்ல, அந்த டைமண்ட் மெகா பேக் மட்டும் ஊந்துச்சு அப்படின்னா செம மரணம் மாதம் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்லேயும் நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஆகிடும். 10,000 டைமண்டுக்கு ஒரு டைமண்ட் கம்மி யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு அதிகப்படியான டைமண்ட் வந்து குத்துக்கிறானுங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, இந்த ஈவெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு வந்துடும். எப்படா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23rd வந்து பூயா ஈவெண்ட் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃப்ளேமிங் ஃபேஸ்ட் ஈவெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் கொஞ்சம் டைமண்ட் பிடுங்கணும், அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய அந்த பூயா ஈவெண்ட்டில் கொஞ்சம் டைமண்ட் வந்து பிடுங்கணும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், இது வந்து முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் இந்தியன் பேஜில் வந்து இந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்கானுங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்க. இந்த ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிட்டே எப்படி ஒரு 1,000-1,500 டைமண்ட் வந்து பிடுங்கிடுவானுங்க சுற்றி சுற்றி, அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து கண்டிப்பாக எனக்கு வாங்கணும் அப்படின்றதான் தோணுது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃப்ளேமிங் ஃபெஸ்ட் வந்தது அப்படின்னா வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ஒருத்தான ஒரு ஈவெண்ட்டாக இல்லையா அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூடிய சீக்கிரமே முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.